இது வரைக்கும் மாட்டுக்கு மடி நோயே வந்தது இல்லை, மடி நோயெல்லாம் வந்ததே கிடையாது. கிருபாகரன், இப்போ நம்ம என்ன ஊரில் இருக்கோம்? காஞ்சிபுரம் மாவட்டம் வடப்பை பக்கத்தில் கரசங்கம் ஒரு கிராமம். வணக்கம் கிருபாகரன். வணக்கம், சொல்லுங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி மாடு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே மாடு தான் வளர்த்துட்டு இருக்கோம். சரிங்க, ஆக்சுவலாக வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 10 மாடு வச்சுருப்பாங்க. ஒன்று பண்ணை முறையில் வளர்ப்பாங்க, இல்லைனா மாட்டை வந்து கட்டி போட்டு வளர்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா எல்லாம் வந்து மானாவாரி மேய்ச்சலில் வளர்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து கட்டி போட்டு மேய்க்க மாட்டோம். அப்படியே மானாவாரி எல்லாரும் மாடும் ஒரு 30 வீட்டு மாடுங்க. ஓகே, அப்படியே மொத்தமாக அவுத்து விட்ருவோம். காலைல வந்து ரோடை கிராஸ் பண்ணி அவுத்து விட்ருவோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி ஓட்டிட்டு போயிடுவோம். அதான் இங்கே வந்து கட்டி போடுற இதெல்லாம் கிடையாது. சரிங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக மாடு வளர்க்குறீங்க? அதான் நாங்கள் ஒரு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வளர்க்குறோங்க. சரிங்க, நீங்கள் எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க? உங்ககிட்ட எவ்வளோ நாட்டு மாடு இருக்கு? எங்ககிட்ட ஒரு 20 மாடு கிட்ட இருக்கு. சரிங்க, இது என்ன ரகத்து மாடுங்க? இதெல்லாம் மொத்தம் காஞ்சி குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க. 1-2 ஜெர்சி மாடுலாம் கூட இருக்கு, கலந்து இருக்கு. ஒன்று மாட்டில் சனப்படும், ஒன்று மாடு இருக்கு. சரிங்க, இப்போ பால்லாம் வந்து நீங்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை டைரெக்டாக வந்து வீட்டில் எடுத்துமே கொடுக்க? வியாபாரி கொடுக்குறதில்ல, நாங்களே டைரெக்டாக வீட்டுகளில் எடுத்துமே கொடுத்துருவோம். எவ்வளோ ரேட்டு போகுது பால் ஒரு நாளைக்கு? ஒரு லிட்டர் பால் 40 ரூபா இல்லை 45-50 ரூபா. அதுவே கொஞ்சம் அந்த சிட்டி சைடு உள்ளே எடுத்துகிட்டு போனால் 60 ரூபா கிட்ட கொடுக்குறோம். ஓ ஓகே. இப்போ உங்கள் கூட இருக்கவங்கலாம் அவங்க வந்து வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்களா? எங்கள் கூட இருக்க அவங்க வந்து வியாபாரிகிட்ட தான் கொடுக்குறாங்க. சரிங்க, இப்போ வந்து லிட்டர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா இல்லை 32 ரூபா கிட்ட தான் எடுக்கிறாங்க. ஆ ஆ ஓகே. நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலை. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பால்கார் கொடுத்துற ஐடியா இல்லை. அதனால் நானே பார்த்தீங்கன்னா பால் கறந்து அப்படியே பியூராக கறந்து அப்படியே எடுத்து போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங்னு ஒன்று இருக்குது, அங்கே எடுத்து போய் கொடுத்துருவோம். அங்கே கொடுத்து 60 ரூபா இல்லை 70 ரூபா. அப்படியே வீட்டு பக்கத்தில் கொடுத்தா 45 ரூபா 50 ரூபா கிட்ட கொடுப்போம். ஓகே, ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி கிராமத்தில் கொடுக்குறீங்க. சரி ஓகேங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. இதுக்கான தீவன செலவுலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க இந்த மாட்டுங்களுக்கு? தீவன செலவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாட்டுக்கு ஒரு 8000 ரூபா கிட்ட செலவு பண்ணுவோங்க ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு? சரிங்க. இப்போ காலையில் என்ன தீவனம் கொடுக்குறீங்க, ஈவினிங் என்ன தீவனம் கொடுக்குறீங்க? காலையில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு கலப்பு தீவனம்னு விற்குது. அந்த கலப்பு தீவனம் அதை வந்து புண்ணாக்கு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துடும். கலந்து விட்டு மாட்டை வந்து மேய்ச்சல் போட்டு வந்துடுவேன். ஈவினிங்கும் அதே தான்? ஈவினிங்கும் அதே தான். இப்போ இடையில வந்து இப்போ காலையில மாட்டை ஓட்டி விட்டுறீங்க, ஈவினிங் வரைக்கும் அது சோலோவா மேய்ஞ்சிட்டு வருங்களா, இல்ல இடையில ஏன்னா வந்து மாட்டை பாப்பீங்களா? நாங்க மாட்டெல்லாம் பார்க்க போனா காலையில ஓட்டி விட்டோம், அதோட ஈவினிங் ஒரு 4:30 வந்து மாட்டை பார்ப்போம். மாடும் வந்து மேய்ஞ்சிட்டு மேயற மாடு மேயும் மத்த மாதிரிலாம் படுத்துட்டு பத்துட்டு இருக்கும். மாடும் பாத்தீங்கன்னா கும்பலா ஓட்டிட்டு ரோட கிராஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ அங்க நிக்கிறவங்க எல்லாருமே வந்து மாட்டுக்காரங்க நிக்கிறாங்க. நான் ஒரு 4 பேர், இன்னும் 4-5 பேர் வருவாங்க. அதனால மொத்த பேருமா சேர்த்து ரோடு ஒரு குடும்பத்திலயே ஒரு 20 மாடு 10 மாடு வர மாட்டாங்க. ஒரு 10 பேர் வருவோம். ஓகே, அதிக மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும் வருவோம். முக்கியமா வருவோம். ஓகே, இப்போ வந்து இங்க எவ்வளவு இடம் இருக்கு, நீங்க இவ்வளவு மாட்டை ஓட்டிடுறீங்க, இங்க எதனா வளைச்சல் எதனா இருக்குன்னு தான் இறங்கிடாத போயிட்டு? இல்ல இல்ல, ஃபுல்லா பிளாட்ங்க, பிளாட் போட்டு அப்படியே இருக்கு. ரொம்ப வருஷமா. எவ்வளவு தூரம் இருக்கு, கூடுவாஞ்சேரி வரைக்கும் இருக்குங்களா? கூடுவாஞ்சேரி வரைக்கும் கிட்ட போகலாம். அவ்வளவு கிட்ட போகும், போயிட்டு அது மதியம் வரையும் போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். தண்ணி குடிச்சு திரும்பி. ஓ, கரெக்டா ஈவினிங் வீட்டுக்கு போற டைத்துக்கு எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. போற டைம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ அந்த மாடுகளுக்கு வந்து சினையை வந்து பருவம் பார்த்து நீங்க ஊசி போடுறீங்களா, இல்லை இங்கே எத்தனை காலம் இருக்கு அதுக்கு வந்து சினை சேர்க்கறதுக்காக நீங்கள் எதனா ட்ரை பண்ணுறீங்களா? இங்கே அப்படிலாம் இல்லைங்க. மாடும் பார்த்தீங்கன்னா இயற்கை மாடு. இப்போ இப்போ கண்டு போட்டுச்சுன்னா ஒரு 3 மாசத்துலேயே மாடு சனிக்கு வந்துடுங்க. எல்லாம் நாட்டு மாடுங்க, அதுவாக நம்மளா விட மாட்டோம். அது ஒரு 3 மாசம் சனிக்கு வந்துடும். அதுவே அது பார்த்தீங்கன்னா இங்கேயே காலம் ஒரு 5-6 காலம் இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா மாடு அதுவே ஏறிக்கும், ஏறி சனை பண்ணுறோம் இயற்கை முறையில் தான். சரிங்க, ஓகே. அதுபோல இந்த ஒரு காலம் இருக்கு, ஒரு 5 மணி இருக்குமா? டைம் பாத்தீங்கன்னா
காலையில வந்து எத்தனை மணிக்கு கொண்டு வரீங்க? காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் ஓட்டிடுவோம், ரோடு கிராஸ் பண்ணி ஓட்டியான்னு வந்து நான் விட்டுருவோம். அது பார்த்து மேய்ச்சலுக்கு போயிடுவோம். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு மாடு இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா? ஒரு 200 மாடு மேலதாங்க இருக்கும். இது ஒரு பேட்ச், ஒரு 3 பேட்சா பிரிஞ்சு இருக்கு மாடுங்க. ஓகே, பிரிச்சு வச்சிருக்கோம். இன்னொரு 100 மாடுக்கு மேல அண்ணன் பக்கம். ஆ, கிருபாகரன், இப்போ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி காஞ்சி குட்டை மாடு வளர்க்குறீங்க, நிறைய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டை எடுத்துன்னு வந்து ஒரு ஜெர்சி மாடோ ஒரு HF மாடோ கட்டி வீட்டில் வச்சு பண்ணுறாங்க, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஏன் அதை பண்ணலை? நம்ம ஜெர்சி மாடெலாம் வளர்த்தமா அது வீட்டிலே கட்டி போடணும், அதுக்கு தீவனம் கொடுக்கணும், நம்ம பில்லு அதுக்குன்னு பில்லு தோட்டம் போடணுங்க, அதெல்லாம் பண்ணணும். இந்த நாட்டு மாடெலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம், அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரது தான். ஓகே, வீட்டில் வெக்கா கூட போட மாட்டோம், அது பேர் நல்லா வயிறு ஃபுல்லாக நல்லா மேய்ஞ்சிட்டு போயிடும். தண்ணி மட்டும் நாங்கள் காலையில் ஈவினிங் காட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த இதுவே ஜெர்சி மாடுலாம் பார்த்தீங்கன்னா அது பால் கறந்துட்டே இருக்க பட்டு மடி நோ வரும், இதெல்லாம் அந்த மாரி இதெல்லாம் வராதுங்க. ஓகே, மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 1.5 லிட்டர் தான் மாடுலாம் கறக்கும், மேக்ஸிமம் 3 லிட்டர் அதுக்கு மேலே கறக்காதுங்க. இது வரைக்கும் மாட்டுக்கு மடி நோயே வந்தது இல்லை? மடி நோயெல்லாம் வந்ததே கிடையாதுங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் இந்த மாடு வளர்க்குறீங்க, நீங்கள் இப்போ பர்சனலாக என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா மாடுக்கு மாதிரி கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி தோட்டம் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் பயிரும் வச்சுட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கேன். கிருபாகரன், இப்போ நம்ம என்ன ஊர்ல இருக்கோம்? நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வடப்பை பக்கத்தில் கரசங்கல் ஒரு கிராமங்க. மாடு கிராஸ் ஆகிடும், மாடு கிராஸ் ஆகும் பார்க்கலாம். ஓ, அவங்கவுங்க ஆல்ரெடி நிக்கிறட்ட அவங்க எல்லாம் எப்பவும் போல நின்றுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் மாட்டுக்கு ஒரு மாட்டு கூட அம்முக்கா நாங்கள் இறை குத்த மாட்டோம். ஆமாம், நானும் பார்த்தேன். கயிற்று கவரில் மட்டும் சும்மா கட்டி விட்டுருவோம், மாடு உதைக்கும் மட்டும் ஓடாது. எல்லாமே சாதுவாக இருக்குதா? எல்லாமே சாதுவான. இப்போ பால் கறக்கிறது எல்லாம் யார்? நீங்கள் தானே? மாடு வந்து கறவைக்கு கால் அணிச்சு கறப்பீங்களா இல்லை நார்மலாக? எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிருபாகரன். பரவாயில்ல.